எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம கல்பனா பிளாஸாவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட கேப்சிகம் கிரேவிக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ரெண்டு கேப்சிகம்மை வந்து எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் இதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இங்கே வந்து செப்பரேட்டாக ஒரு வெங்காயம் எடுத்து அதையும் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டிக்கா கலர் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேப்சிகம் மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரு பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இதை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சியாக வர அளவுக்கு வந்து நம்ம இதை சாட்டே பண்ணால் போதும். அப்போ நம்மளுக்கு அந்த கேப்சிகம் கிரேவியில் சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட கேப்சிகம் அண்ட் ஆனியன் வந்து நல்லா க்ரன்ச்சியாக குக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கேப்சிகம் கிரேவி பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டும் சொல்லி கொடுக்க போகிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட் கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு சீக்ரெட்டும் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துட்டே இருங்க. அதே பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம இதை சாட்டே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக நான் சொன்ன ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் கடல மாவு. ஸோ நம்மளோட கடல மாவை வந்து நம்ம ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இதை சேர்த்துக்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேப்சிகம் மசாலாக்கான சீக்ரெட். ஸோ இந்த கடல மாவை வந்து நம்ம ஆனியன் கூட சேர்த்து இதையும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். இந்த கடல மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகும். அதே சமயம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இது கூடவே வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் இதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து குக் பண்ணிடலாம். நம்மளோட ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து இன்னும் டேஸ்டியாக இன்னும் ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் நம்மளோட கேப்சிகம் மசாலாக்கு. இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இதில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ கரம் மசாலா டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்மளோட கிரேவிக்கு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து சப்ஜி மசாலா பவுடர் வந்து நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இந்த சப்ஜி மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவிக்கு ஒரு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோஸோடு வந்து நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்பைசஸ் அண்ட் ஆனியன் டொமேட்டோ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு முறை சாட்டே பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் அதுதான் சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 கப் ஆஃப் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கல்லம்மாவு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு இதை ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்பைசஸோட ரா ஸ்மெல்லாம் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க கிறிஸ்பியான நம்மளோட ஆனியன் அண்ட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை சாட்டே பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆனியன் கேப்சிகம்குள்ளே வந்து ஈஸியாக அப்சார்ப் ஆகும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபைனல் டச்சுக்காக இதில் கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் மல்லி இலை இதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை வந்து கலந்து விட்டுட்டு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட கேப்சிகம் மசாலா சூப்பர் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கேப்சிகம் மசாலாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள், இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்கா, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கேப்சிகம் மசாலா சூப்பர் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வந்து இந்த கேப்சிகம் மசாலாவை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் தி அப்கமிங் வீடியோ. சீ யூ, டாட்டா, பை பை.